நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கம்மாயில் வலை போட்டு முரட்டுத்தனமாக முரட்டு மீனை பிடிக்க போகிறோம். இன்னைக்கு வாங்க போய் மீன் பிடிக்கலாம். கட்டினோம்னா மீன் வந்து கரைக்கு தான் மேய வரும். அதனால கரையொட்டி கரைக்கு மேயற மீன் வந்து நம்ம வலையில் பட்டுருவாங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா கரையில் தான் வந்து மீன் மேயும். இற சாப்பிட்றதுக்காண்டி வருவாங்க மீன். இந்த இலைக்குலாம் அவ்வளோ மீன் வந்து மேயும். இந்த இலைய பார்த்தீங்கன்னா சிலேப்பி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக. சிலேப்பி தான் மொத்தமாக பாசியாக இருக்குது. இந்த பாசியை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வலை கட்டினா தான் வலை கீழே அடிமடி போய் கீழே கிடக்கும். அப்போ தான் மீன் நல்லா மாற்றுவாங்க. இல்லாட்டி பாசி கீழே மீன் பூந்து போயிடும். பாசியாக இருந்துச்சுன்னா வலை மேலோட்டமாகவே கிடக்கும், கீழே போகாது, தர வரைக்கும் போகாது. நண்பர்களே, இது மாட்ட நம்ம கீழே ஆழம் கம்மியான இடத்துல வந்து தடவணும், நத்தை நிறையா கிடைக்கும். நமக்கு ஒரு நத்தை கிடச்சிருக்கு. நல்ல நத்தை நத்தை கிரேவி பண்ணோம்னா அருமையாக இருக்கும். நண்டு பாருங்க பாசியில் எப்படி அழகாக படுத்து கிடக்குறான்னு. கம்மா நண்டு சேர்த்து மண் கலருக்கு அதுக்கும் சிவப்பு கலரில் இருக்கு. இதில் போடும், இதில் போடும், இவ்வளோ கடிச்சு கடிச்சு. நண்பர்களே, ஒரு வழியாக தொண்டு பயிச்சாச்சு. இந்த தொண்டு நெட்டுக்க இந்த நாட்டுக்கருவியை சுற்றி நம்ம வலை கட்ட போகிறோம். இந்த கருவைக்கில் நிழலுக்கு போய் உட்காந்துருக்க மீனெல்லாம் விரட்டி நீங்கள் பிடிக்க போகிறோம். இந்த வலையை பார்த்தீங்கன்னா நாலு கண்ணி வலைன்னு சொல்லுவாங்க. இது ஏன் நாலு கண்ணி வலைன்னா இந்த நாலு விரல் நம்ம நாலு விரல் போகுது பாருங்கள் தண்டாமல், அதனால் இது நாலு கண்ணி வலைன்னு சொல்லுவாங்க. இதே மூணு விரல் போணுச்சுன்னா மூணு கண்ணி வலை, ரெண்டரை விரல் போணுச்சுன்னா ரெண்டரை விரல். அது மாட்ட வலை விரல் போகிற சைஸை வச்சு தான் வலையை சொல்லுவாங்க. இப்போ நம்ம மொத்தம் மூணு வலை கொண்டாந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வலையை கட்டியாச்சு. கட்டின வலை வந்து நாலு வர கண்ணு, இது வந்து மூணு வர, மூணு விரல் போகிறனால இது மூணு வர கண்ணு, இது வந்து ரெண்டு வர போகுது அதனால ரெண்டு வர கண்ணு. இந்த வலை ஏன்னா பச்சை கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூல் வலை. இந்த வலையில் மீன் பட்டுச்சுன்னா தப்பிக்கே தப்பிக்காது. இதே நரம்பு வலைன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெரிய மீன் மாட்டினா கூட அத்துக்கிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நூல் வலையில் மாட்டுன்னு மீன் தப்பிக்கே தப்பிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வலையோட இந்த வலையை ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணோம்னா ரெண்டும் ஒரே தொடர்ச்சியாக வரும். ஜாயின் பண்ணிட்டோம்னா எட்டுக்க தொடர்ச்சியாக கட்டிடலாம்.
கிட்டா மிதா போ மிதா போ வலைய கிழிச்சிடாத. போட்டு போ, பாதி வேலை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மாட்டிட்டுச்ச. என்ன ரெண்டா இந்த போடு 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 பிடிச்சிரு பிடிச்சி ஓடி சேங்காட்டு மீனுடா சிலேபி, சின்ன சிலேபி தான். இந்த சிலேப்பியை பார்த்தீங்கன்னா பையனை இழக்குதே. இந்த சிலேப்பியை பார்த்தீங்கன்னா இது பைலட் சிலேப்பின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த சிலேப்பி வந்து 1 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் வளரும். இது வந்து சின்ன சிலேப்பி தான். 1 கிலோ சிலேப்பி 1/2 கிலோக்கு மேலே வந்துச்சுன்னா பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தா கையில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலை கட்டிட்டு வரும்போது பாதியிலே 2 சிலேபி மாட்டிருந்துச்சு. அதில் 1 சிலேபி தப்பிச்சிருச்சு. அதே நூல் வலையாக இருந்துச்சுன்னா அந்த மீன் தப்பிச்சிருக்காது, நல்லா மாட்டியிருந்துருக்கும். இப்போ அந்த வலையை கட்டுறத கண்டினியூ பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வலையாக நூல் வலையை ஜாயின் பண்ணுறோம். இந்த வலையை கட்டி முடிச்சாச்சுன்னா நம்ம மீன் பிடிச்சிடலாம் வெரைட்டி. எல்லாம் வந்து விழுந்துருச்சு. நம்ம நேற்று சாயங்காலம் போட்ட வலை ஒரு நைட் ஃபுல்லாக கிடந்துருச்சு. இப்போ வந்து மறுநாள் காலையில் வந்து மீன் எடுக்க வந்திருக்கோம். மீன் மாட்டி கிடந்துருக்க மீனை எடுத்து கொண்டு சமைக்க வேண்டியது தான். நம்ம மீன் எடுக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். மொதல் சிலேபி சின்ன சிலேபியாக தான் இருக்குது, பெருசே மாட்டேங்க. நைட்டு வலை கலந்தால் இதுதான் பிரச்சனை, வலை ஃபுல்லாக நண்டு ஏறிடும்.
மூணாவது மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீனாக மாட்டியிருக்கு. நமக்கு அடித்த லக்கு கொஞ்சம் பெரிய சிலேபியாக மாட்டியிருக்கு. இது எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா பெரிய சிலேபினால இதை தலையால் எடுக்க முடியாது, வாழால் ஒத்தி தான் எடுக்க முடியும். தலையால் எடுத்தோம்னா வலை கொஞ்சம் பிஞ்சு போயிடும். நம்ம தலை வழியாக எடுக்கணும்னா மீன் கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறாப்புல இருக்கும். எடுத்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உசுரோட இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் சமைச்சிடலாம். மீன் இந்த மீன் வந்து கெட்டு போச்சு. இது பார்த்தீங்கன்னா தொதுக்கு தொதுக்குன்னு இருக்குது. இந்த தொழு தொழுன்னு இருந்துச்சுன்னா மீன் இருந்தால் இந்த கலரில் இருந்தானே பிராமின் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு கொண்டு போய் இறையா வச்சிடலாம். அதுக்காண்டி தான் இந்த மீன் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. அங்கே ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க, அடிக்குது வலையில். இங்கே பாருங்க பெரிய சிலேபி மாட்டிருச்சு நம்மளுக்கு லக்கு. இது எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்க போகுது. தின்னி வச்சிருக்கு. உசுரோடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மீன் எந்த சைடு எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு அடி அடிச்சுன்னா ஓடிடும். இதுவும் ஓட வருது. இதுதான் இருக்கிறதுல பெரிய சிலேபி. இதோட பெரிய சிலேபிலாம் இந்த கம்மாயில் கிடக்குது. நம்ம மாட்டகான் நமக்கு ஐயோ பச்சை தவளை மாட்டிருக்கு, முரட்டை தவளையாக மாட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் அருமையான சாப்பாடு. நான் சாப்பிட்டது தான் இல்லை. கடிக்கும் வந்து இல்லை, கடிக்கும் எடுத்துவிடு எடுத்துவிடு. அதெல்லாம் கிடைக்காது பயந்து வருது. இன்னைக்கு இதுக்கு உசுறு வாழணும்னு விதி இருந்திருக்கு, அதனால இது தப்பிக்குது. இன்னைக்கு சரியான பெரிய சிலேபி இருக்கிறதுல இதுதான் பெருசு. முள்ள மாட்டிருக்கு. ஒன்றும் குறையாம அரை கிலோ வரும். அங்கே ஒரு பிராமின் ஒன்று செத்து கிடக்கு. பிராமின்? ஆமாம். சரியான பெருசாக இருக்குது. முள்ளை பாருங்கள், குத்துனுச்சுன்னா இறங்கிடும். நறுக்குன்னு இறங்கும் சிலாம்பு. செம்ம சூட்டப்பாக இருக்குது மீன் பாரு. சரியான மீனாக மாட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு வேட்டை. பிராமின் செத்து மாட்டியிருக்கு. அடுத்து ஒரு சிலேபி. இவ்வளோ சிலேபி மாட்டியிருக்கு. சரியான மீன் இன்னைக்கு. நூல் வலையில் பார்த்தா பிராமினை பாருங்க எத்த தண்ணின்னு. சரியான பெருசு, தப்பிக்க முடியல. லைட்டாக தான் மாட்டியிருக்கு. இருங்க ஊத்து நூண்டு மண்டை ஊற்றி தான் மாட்டியிருக்கு.
மீன் தான் கொஞ்சம் சரியில்லாத அப்பல இருக்குது. இதான் ஒரு 4-5 மணிக்குள்ள மாட்டிருக்கோம். உப்பு போட்டு மீனை நல்லா அலசியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு தண்ணி விட்டு அலசிக்கிடுவோம். மிளகாத்தூள், இடிச்ச சீரகம் பூண்டு, உப்பு, மீன் இப்போ நல்லா மிளகாப்பொடியில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வாழையில் வச்சு மடித்து கட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட செயற்கையான அடுப்பு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு அளவு பார்த்துடலாம். கரெக்டாக ஃபிட் ஆகுது. சுத்தமான தேங்காய் எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ மீனை போட்டுடலாம். நண்பர்களே, மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பிரித்து சாப்பிட்றலாம். மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்துருவோம். அருமையாக இருக்குது. சாப்பிடுங்களா, சூப்பராக இருக்கா.
அருமையா இருக்கு மீன், அருமையா இருக்கு. சாப்பிடுங்க. அருமைப்பா அருமைப்பா. கோவிட்